செமினி சட்டமன்ற தேர்தலில் மாயிகாவின் ஓட்டு வங்கி கூடுமா குறையுமா? ஹரப்பானின் இந்திய தலைவர்களுக்கு மாயிகா தலைவர்கள் ஈடுகொடுப்பார்களா? திசைகளின் நிர்வாக ஆசிரியரும் அரசியல் சமூக ஆய்வாளருமான முனைவர் பெரு ஆ தமிழ்மணி அலசுகிறார். செமினி சட்டமன்ற தொகுதியில் மாயிகாவின் ஆட்டம் என்ன பாட்டம் என்ன என்று ஹரப்பான் கூட்டணியின் இந்திய தலைவர்களும் அமைச்சர்களும் நக்கலாக மாயிகாவை கிளற துவங்கியுள்ளனர். அதற்கு காரணம், கடந்த பொது தேர்தலில் 12% இந்திய வாக்குகளை மட்டுமே மாயிகாவாலும் அதனுடன் இணைந்துள்ள சில இந்திய கட்சிகளாலும் தேமுவுக்கு ஆதரவாக மீட்க முடிந்ததுதான். அதேவேளை இடையிடையே நடைபெற்று முடிந்த சில இடைத்தேர்தல்களிலும் இந்திய வாக்குகளின் பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பொது தேர்தலில் அடிபட்டு குனிந்து போன முதுகெலும்பை மாயிகாவினால் இன்னும் நிமிர்த்த முடியாத நிலையே தொடர்கிறது. அதனால் அம்னோவுக்கும் மாயிகாவுக்குமான உறவில் சிறு அளவிலான இடைச்சருக்கள் உருவெடுக்கவே செய்தன என்று குறிப்பிடுகின்ற தமிழ்மணி மேலும் விவரிக்கையில், இதுவரைக்குமான அரசியலில் எது எப்படி இருப்பினும் ஒரு கட்சி வாக்கு அரசியலில் எப்போதும் உயிர்ப்புடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். அதுவும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் தேர்தல் அரசியலில் குதிக்க வேண்டுமானால் நமது தேர்தல் நடைமுறையில் பல இன மக்களின் வாக்குகளை இறுக்கமாக பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டியது. அந்த அடிப்படையில் மாயிகா எல்லா இனங்களின் ஆதரவு வாக்கு வங்கியையும் தன்னகத்தே வைத்துள்ளதோ இல்லையோ, ஆனால் இந்தியர் காங்கிரஸ் கட்சி என்றளவில் இந்தியர்களின் ஆதரவையாவது 70-80 விழுக்காட்டையாவது தனது பிடியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்பதையாவது உணர்ந்துள்ளதா என்று கேள்வி எழுப்புகிற தமிழ்மணி, அப்படி ஒரு உணர்தல் இதுவரைக்கும் மாயிகாவிடம் இருப்பதற்கான எந்த தரவும் இல்லை என்றே கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இதுவரைக்கும் கடந்துவிட்ட சில இடைத்தேர்தல்களில் இழந்துவிட்ட இந்திய வாக்கு வங்கி குறித்து கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று உணர வேண்டும். அப்படி ஒரு கவனம் இதுவரைக்கும் மாயிகாவுக்கு இருந்ததாக தெரியவில்லை. தேர்தலில் சராசரியான பங்களிப்பு மட்டுமே இருந்து வந்துள்ளது. அது ஒரு நாடக முறையாகும். ஆனால் வாக்கு வங்கியை மீட்டெடுக்க வேண்டுமானால் மக்களிடம் நேரில் களமாட வேண்டும். மான அவமானங்களை பெரிதுபடுத்தாமல் வாக்குகளை திரட்டி கொண்டு வருவதுதான் வெற்றிக்கான வழியாகும். அந்த வகையில் மாயிகாவுக்கு பெரும் சவாலாக இருக்கப்போவதும் வரும் மார்ச் 3ஆம் தேதி எதிர்நோக்கப் போகும் செமினி இடைத்தேர்தலாகும். 9266 இந்திய வாக்காளர்களை கொண்டுள்ள செமினி தொகுதியில் திசைகளின் இன்றைய நிலவரப்படி 1500 இந்திய வாக்குகளைத்தான் மிகவும் சிரமத்தோடு தேமு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. பெருமளவு கிராமப்புறங்களை ஒட்டியுள்ள தொகுதி என்பதால் மாயிகா கடுமையாக களையிறங்குமேயானால் 2500-3000 வரைக்குமான இந்திய வாக்குகளை மீட்டெடுக்க முடியும் என்பதுதான் உண்மையான கள நிலவரமாகும். எனவே இந்த அடிப்படையிலான சூழ்நிலைக்கு மாயிகா நன்கு உணருமேயானால் ஹரப்பான் கூட்டணியில் உள்ள இந்திய தலைவர்களின் பிரச்சார பலத்தையும் நடப்பு ஆளுங்கட்சி என்ற பிம்பத்தையும் உடைத்திருக்க முடியும். ஆளும் கட்சி என்பதாலே அரசின் நிர்வாக கட்டமைப்புகளையும் கேமரன் மலையில் பயன்படுத்தியது போன்று செமினியிலும் ஹரப்பான் பயன்படுத்தவே செய்யும். அதாவது, பெர்சே என்பது எதிர்கட்சியாக இருக்கும் வரைதான் அது ஆளுங்கட்சியானால் ஊருக்குத்தான் உபதேசம் என்றாகிவிடும் என்பதால் மாயிகாவின் 10வது தேசிய தலைவரான டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் 14வது பொது தேர்தலில் இழந்த வாக்கு வங்கியை செமினி இடைத்தேர்தலில் மீட்டெடுப்பாரா? அதுவே அவருடைய தலைமைக்கு விடப்பட்டுள்ள $1 மில்லியன் கேள்வியாகும் என்று அரசியல் ஆய்வாளருமான தமிழ்மணி விடுக்கும் வினாவாகும். அடுத்து வரும் அதிரடி செய்திகளோடு திசைகளின் வாசகர்கள் பங்கெடுப்பீர். திசைகள் அடுத்த தலைமுறைக்கானது.